வணக்கம். இலங்கை இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் திறப்பு தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள உத்தரவு. அக்டோபர் முதல் பாடசாலைகள் திறந்த போதும் விடுமுறை கிடையாது, கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. அம்பாந்தோட்டையில் சீனோபாம் தடுப்பூசி தொழிற்சாலை, சீனாவிலிருந்து வந்த தகவல். நாட்டை விட்டு வெளியேற லட்சக்கணக்கானோர் முயற்சி, சிங்கள ஊடகம் செய்தி. ஓட்டமாவடி மஜ்மா நகரில் உடல்கள் நல்லடக்கம் 3000 தாண்டியது. வர்த்தக மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் காணப்படுகின்றது. எம் பி ராதாகிருஷ்ணன். எதிலே எடுத்தாலும் ஊழலாக இருக்கின்றது. தேங்காய் எண்ணெயில ஊழல், அரிசியிலே ஊழல், சீனியிலே ஊழல், அதே போல இப்பொழுது வெள்ளைப்பூடில் நடைபெற்றிருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றிரவு 7 வரை 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை. விளக்கு பெருமழையில் ஒருபோதும் நீதி கிடைக்காது, தியாகி திலீப நினைவேந்தலுக்கு தடை. ஆட்சியாளர்கள் மீது சபா குகதாஸ் காட்டம். கிழக்கு மாகாணத்தில் கோவிட் மரணங்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 நாட்டை திறப்பதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி தனக்கு ஆலோசனை வழங்கியதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தரவிற்கு அமைய ஒவ்வொரு துறையினரும் தமக்கான திட்டங்களை தற்போது தயாரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்வுபட்டதன் பின்னர் அரசு ஊழியர்களை சேவைக்கு அளிக்கும் விதம் குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 1 நாட்டை திறப்பதற்கான திட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி தனக்கு ஆலோசனை வழங்கியதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவீந்திர சில்வா தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் உத்தரவிற்கு அமைய ஒவ்வொரு துறையினரும் தமக்கான திட்டங்களை தற்போது தயாரித்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு தளர்த்தப்பட்டதன் பின்னர் அரசு ஊழியர்களை சேவைக்கு அளிக்கும் விதம் குறித்த கலந்துரையாடல் இன்று இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அக்டோபர் மாதம் முதல் பாடசாலைகளை கட்டங்கட்டமாக திறப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம். அவ்வாறு பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டால் வெளமையாக வழங்கப்படும் டிசம்பர் மாத விடுமுறை இம்முறை வழங்கப்பட மாட்டாது என்று கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரரோ தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலைகளை 4 கட்டங்களாக ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி 200 குறைவான மாணவர்கள் கல்வி கேட்கும் பாடசாலைகள் விரைவில் திறக்கப்பட உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டிலே 200 குறைவான மாணவர்கள் கல்வி கேட்கும் 531 பாடசாலைகள் உள்ளதாகவும், அவற்றில் தரம் 1-5 வரையான வகுப்புகள் உள்ள பாடசாலைகளின் எண்ணிக்கை 3884 எனவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அந்த வகையில் தரம் 1-5 வரையான வகுப்புகள் உள்ள பாடசாலைகளை திறக்க முடியும் என்ற நம்பிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சீனா இலங்கையில் $2 பில்லியன் அதிக பெறுமதியான முதலீடுகளை விரைவில் மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது என சீனாவுக்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலிதா ஹோகன தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இரண்டு தரப்பிலும் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. விரைவில் இந்த வேலை திட்டங்கள் செயல்வடிவம் பெறும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பு துறைமுக நகரில் $530 மில்லியன் பெறுமதியான முதலீட்டு திட்டம், அம்பாந்தோட்டையில் சீனோபாம் தடுப்பூசி உற்பத்தி தொழிற்சாலை, பாதுகாப்பு கண்ணாடி தொழிற்சாலை போன்றவற்றை நிறுவுவதற்கும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகின்றது. மேலும் இலங்கையில் உள்ள பாடசாலைகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் என்ற டிஜிட்டல் வகுப்பறை திட்டத்தை முன்னெடுப்பதற்கும் சீனா முதலீடு செய்ய உள்ளது. அதேபோன்று நவீன தொழில்நுட்ப விவசாய பல்கலைக்கழகம் ஒன்றை அமைப்பதற்கும், கொழும்பு நாரங்கன்பட்டியில் தொடர்மாடி கட்டிடத்தை நிர்மாணிப்பதற்கும் சீனா முதலீடு செய்ய உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் விரைவில் சீனா மேற்கொள்ள உள்ள முதலீடுகள் தொடர்பாக பீஜிங்கில் இருந்தவாறு கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் ஆகியன கொரோனா மரணங்களுக்கு முக்கிய காரணிகளாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழப்பவர்களில் 80% குறித்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் என சுகாதார அமைச்சின் COVID-19 தொடர்பான இணைப்பு சேலனியின் பணிப்பாளர் வைத்தியர் அன்வர் ஹம்தான் தெரிவித்துள்ளார். இதனிடையே வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்ட கொரோனா நோயாளர்களில் 75,000 மேற்பட்டோர் பூரண குணமடைந்துள்ளதாக வைத்தியர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கடந்த 2 மாத்திரம் 56,406 புதிய கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளதாக இலங்கை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் 27,326 புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. அனைத்து நாடுகளுக்குமான 28,903 புதிய கடவுச்சீட்டுகள் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்பட்டதாக சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் முதல் 8 ஆகஸ்ட் 31 வரை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் 161,800
20 புதிய கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளது. 2020 ஆண்டு முழுவதும் மொத்தம் 204,081 புதிய கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோரிக்கைகள் பலவற்றை முன்வைத்து இன்றைய தினம் தொழிற்சங்க நடவடிக்கையில் சுகாதார தொழிற்சங்கங்களின் ஒன்றியம் ஈடுபட்டுள்ளது. இடைநிறுத்தப்பட்ட கோவிட் கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக ஒன்றியத்தின் இணை ஏற்பாட்டாளர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். இன்று காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை முன்னெடுக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் தாதியர்கள் உள்ளிட்ட 40 சுகாதார தொழிற்சங்கங்கள் ஈடுபட்டன. இதன் அடிப்படையில் நுவரெலியா பொது வைத்தியசாலையில் கடமையாற்றும் சுகாதார பணியாளர்கள் தமது உரிமைகளை கோரி இன்று அடையாள பணி பரிஷ்கரிப்பு போராட்டத்தினை நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையின் முற்றத்தில் முன்னெடுத்தனர். ஒன்றிணைந்த சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இப்பணி பரிஷ்கரிப்பில் 300-க்கும் அதிகமான சுகாதார பணிப்பாளர்கள் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்து இப்போராட்டத்தை முன்னெடுத்தனர். தொடர்ந்தும் பருத்தித்துறை ஆதார் மருத்துவமனை ஊழியர்கள் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதேவேளை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு பெற வந்தவர்களுக்கு இடையூறு எதுவும் இன்றியே இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அத்துடன் அவசர நோயாளர்களுக்கான உயிர்காப்பு சிகிச்சை அனைத்தும் வழமை போல இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கோரிக்கைகளுக்கு அரசு உடனடியாக செவிசாய்க்காதபடியின் தொடர் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையினை முன்னெடுப்போம் என தாதிய உத்தியோகத்தர்கள் தெரிவித்துள்ளனர். போராட்டம் காரணமாக நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றினால் மரணிக்கும் நபர்களை நல்லடக்கம் செய்யும் ஓட்டமாவடி மஜ்மா நகர் மையபாடியில் சனிக்கிழமை நல்லடக்கம் செய்யப்பட்ட 11 உடல்களுடன் மொத்த எண்ணிக்கை 3,003 உயர்ந்துள்ளதாக ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் AM நவர் தெரிவித்தார். கடந்த மாதத்துடன் ஒப்பிடும்போது இம்மாதம் குறைந்த அளவிலான உடல்கள் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்தின மக்களின் உடல்களும் 3 வெளிநாட்டு பிரஜைகளின் உடல்களும் அங்கு நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளன என்று தவிசாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு மேலும் 31,560 பைசர் தடுப்பூசிகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதற்கமைய குறித்த தடுப்பூசி தொகுதி இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இந்த தடுப்பூசி தொகை கொழும்பில் உள்ள மத்திய தடுப்பூசி களஞ்சி சாலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கோவிட் நோயாளிகளின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் குறைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாணத்தில் கடந்த ஒரு வாரத்திற்குள் மிக குறைந்த கோவிட் நோயாளர்களாக 595 நபர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாகவும் 21 மாகாணங்கள் சம்பவித்துள்ளதாகவும் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி டாக்டர் AR தௌபிக் தெரிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. சப்ரகமுவா மாகாணம், கண்டி, நுவரெலியா, களுத்துறை, காலி மற்றும் மாத்திரி ஆகிய மாவட்டங்களில் 100 மில்லிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இதே நேரம் மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் மாத்திரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக காற்று வீசக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தவிர நிலவும் மழையுடனான வானிலையால் 5 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று 7 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய காலி மாவட்டம் எல்பிடிஎம் மற்றும் நெலுவ பிரதேச செயலாளர் பிரிவுகள், ரத்தினபுரி மாவட்டம் எகலியகொட, கலவான, குருவீட்ட, நிவித்திகல மற்றும் ரத்தினபுரி பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் மாத்தறை மாவட்டம் அக்குரசு மற்றும் கொடவல பிரதேச செயலாளர் பிரிவுகள், கேகாலை மாவட்டம் இயற்றியாந்தோட்டம் மற்றும் ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள் மற்றும் நுவரெலியா மாவட்டம் அம்பகமு கோரளை பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கே இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. சட்டங்களை கொண்டு வந்தாலும் வர்த்தக மாபியாக்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையிலேயே தற்போதைய அரசாங்கம் காணப்படுகின்றது. இதனால் பொதுமக்களே அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என மலிய மக்கள் முன்னணியின் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, விலைவாசி அதிகமாக உயர்ந்திருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இந்த விலைவாசிகள் உயர்வதற்கு காரணம் இந்த நாட்டினுடைய கோவிட் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய பொருளாதார தட்டுப்பாடு என்பது டாலர் இல்லாமல் மட்டுமாக அல்ல, இன்று இந்த நாட்டிலே அமைச்சுகளிலே நடைபெறுகின்ற ஊழல் காரணமாகவும் இந்த விலைவாசி அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. எதிலே எடுத்தாலும் ஊழலாக இருக்கின்றது. தேங்காய் எண்ணெயில ஊழல், அரிசியிலே ஊழல், சீனியிலே ஊழல், அதே போல இப்பொழுது
வெள்ளைப்பூடில் ஊழல் நடைபெற்றிருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் சில வியாபாரிகள் மாஃபியாவாக இருந்து கொண்டு விலையை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. அரசாங்கம் என்னத்தான் சட்டம் கொண்டு வந்தாலும் இந்த வியாபாரிகளுடைய நோக்கம் அது அல்ல. அந்த நோக்கம் பொருட்களை பதுக்கி வைத்து அதிகமாக விலையில வைக்க விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுக்கின்றது. ஆகவே இதனுடைய தாக்கம் பொதுமக்களே போய் சாரும். பொதுமக்கள் இந்த இவர்களுடைய விலைவாசி அதிகரிப்பிற்கு பொருட்கள் வாங்காமல் இருக்க முடியாது. ஆகவே அந்த மக்களுக்கு தான் இந்த தாக்கம் செல்லுமே. அதற்கு அரசாங்கம் திட்டவட்டமான நடவடிக்கையை எடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். பரீட்சைகள் திணைக்களத்தின் வரலாற்றில் முதல் தடவையாக பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் நாயகம் பதவிக்கு விண்ணப்பங்களினூடாக பொருத்தமான நபரை தேர்வு செய்வதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதுவரை காலமும் குறித்த பகுதிக்கு நீண்டகால சேவை அனுபவத்தின் கீழ் கல்வி நிர்வாக சேவையின் முதற்தர அதிகாரிகள் மாத்திரமே நியமிக்கப்பட்டு வந்தார்கள். இவ்வாறாயினும் தற்போது பரீட்சைகள் திணைக்கள ஆணையாளர் பதவிக்காகும் பொருத்தமான தேர்ச்சி மட்டத்தை கொண்டிருப்பவர்கள் கல்வி அமைச்சரின் நிர்வாக சேவையில் இல்லை என்பதால் இவ்வாறு விண்ணப்பங்களினூடாக பொருத்தமான நபரை தேர்ந்தெடுப்பதற்கு கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது. இப்பதவிக்கான விண்ணப்பங்களை விரைவில் வெளியிட எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரரூர் தெரிவித்துள்ளார். முன்னதாக முன்னாள் கல்வி அமைச்சர் ரிஜர்ட் பத்ரவின் காலத்தில் மாத்திரமே குறித்த பகுதிக்கு வெளிநபர் ஒருவர் நியமிக்கப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல்களை தடுக்கும் ஆட்சியாளர்கள் தெற்கில் நினைவு கொள்ள பூரண சுதந்திரம் வழங்கியுள்ளனர் என முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். அத்துடன் தமிழர்கள் சுகாதார முறைப்படி நினைவேந்தல் செய்தால் கொரோனா, ஆனால் தெற்கில் நினைவேந்தலுக்கு கொரோனாவும் இல்லை, சுகாதார வழிமுறையும் இல்லை. இதுதான் மனித உரிமை, ஒரே நாடு ஒரே சட்டம் எனவும் அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார். இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள அறிக்கையில், அகிம்சை வழியில் இந்திய மத்திய அரசுக்கு 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு துளிநீர் கூட அருந்தாமல் தன் உயிரை ஈகம் செய்த தியாகி திலீபனின் நினைவேந்தலை தடுக்கும் இந்த பாசிச ஆட்சியாளரிடம் உள்ளக பொறிமுறையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்குமா? ஒருபோதும் இல்லை. இவ்விரக்கம் மனிதநேயம் இல்லாத சக இனங்களை சகோதரத்துவமாக மதிக்காத அரசாங்கத்திடம் நீதியை எதிர்பார்த்தல் முட்டாள்தனம் என அவர் தெரிவித்துள்ளார். கெரவனப்பட்டி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தம் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்பதை நாட்டு மக்கள் உணர வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். துப்பாக்கியை எடுத்து போராடுவது மாத்திரமே தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக அமையும் என்று அரசாங்கம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். MCC ஒப்பந்தத்திற்கு கடும் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் முன்வைத்தவர்கள் இன்று அதற்கும் அப்பால் சென்று ஒரு அபாயமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற குழுவொன்று இன்று அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடாதிபதிகளை சந்திக்க உள்ளது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியேல உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கண்டி அஸ்கிரிய பீடத்திற்கு பின்னர் மல்வத் பீடத்திற்கும் சமூகம் அளித்து கெரவலப்பட்டிய யுதநவி மின் உற்பத்தி நிலையத்தை அரசாங்கம் அமெரிக்க நிறுவனத்திடம் ஒப்படைப்பது குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வதால் பாலியல் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று சர்வதேச ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டுவதாக அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் பாலியல் நோய் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் அஜித் கரவிட்ட தெரிவித்துள்ளார். எனவே சமூக ஊடகங்கள் அல்லது பிற ஊடகங்களில் பரவும் ஆதாரமற்ற தகவல்களுக்கு பொதுமக்கள் ஏமாறாமல் கோவிட் தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளுமாறு அவர்கள் பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றனர். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே விசேட வைத்திய நிபுணர் அஜித் கரவிட்ட இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். கெரவலப்பட்டிய மின் நிலையத்தை அமெரிக்க நிறுவனத்திற்கு வழங்குவதன் மூலம் இலங்கைக்கு 1,000 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் இழப்பு ஏற்படும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. இன்று காலை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தி சாத்தநாயக்கா இதனை தெரிவித்தார். மேலும் அமெரிக்க நிறுவனத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்களை அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இலங்கையினுடைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள சமூகம் எனும் இணையதளத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.